ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானிஸ் ட்ரெடிஷ்னல் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குன்னா மறக்காமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் பாசி நம்ம வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிப்போம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் ஸோ நம்ம வந்து அது ரோஸ்ட் ஆகாம நம்ம வந்து எவ்வளோ கவலை ரோஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நான் ஒரு டென் மினிட்ஸ் போல ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அது ஆடனோடனே கிரைண்ட் பண்ணலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் மூணு மடங்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும் ஒரு கப்புக்கு நான் மூணு கப் வந்து தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறேன் இப்போது இதில் ஆறு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக இருக்கணும் இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அல்வா வந்து சூப்பராக வரும் ஒரு கப் பருப்புக்கு மூணு கப் தண்ணி அந்த ரேஷியை வந்து ஞாபகம் வச்சுருக்கோங்க இப்போ அதே நெய்யில் ஒரு கால் கப்பு ரவை ஆட் பண்ணிக்கிறேன் கால் கப்பு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம நெய்யில் வறுத்து பண்ணுறதால ஸ்மூத்தாகவும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கால் கப்புனால் வரும் அந்த அளவுக்கு ரவையும் கோதுமையும் சேர்த்துட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நெய்யோடு நல்லா வந்து வறுத்துக்கங்க இப்போ தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை ஆஃப் பண்ணிடலாம் மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நெய்யோடு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க வச்ச தண்ணியை உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் தண்ணி ஊற்ற ஊற்ற நம்ம கலறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து மாவு வந்து நல்லா இறுகிடும் டைட்டாகிடும் நமக்கு அந்த பதம் வந்து கரெக்டாக வராது நான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தொழகி விட்டுகிட்டே இருந்தேன் இந்த டெக்ஸ்டரில் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கப் பாசி பருப்புக்கு ஒரு கப் நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் இல்லைன்னா வந்து ஒயிட் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நாட்டு சக்கரை வெல்லம் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சக்கரை போட்டுட்டு நல்லா வந்து தொழிவிட்டுட்டே இருங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸு எல்லாம் உருகி மாவோடு நல்லா கலந்து ஒரு டெக்ஸ்சர் வரும் ஒரு செவன் மினிட்ஸ் நம்ம அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா வந்து இறுகிடும் அல்வா பதத்துக்கு அந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டென் மினிட்ஸ்லேயே அல்வா பதம் வந்து சூப்பராக வந்துடுச்சு நல்லா கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி நல்லா டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாக வரணும் சப்போஸ் வந்து கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து மாவோட சரியாக கோட் பண்ணலன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருந்தால் தான் கட்டி கட்டியாக வரும் ஸோ நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் நமக்கு பதம் கரெக்டாக வரும் கடைசியாக முந்திரி வந்து போட்டுக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி பதம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் எடுத்தால் நமக்கு வந்து நல்லா கிட்டியாக வந்து விடணும் அதுதான் வந்து கரெக்டான டெக்ஸ்சரு இப்போ பத்து நிமிஷத்தில் சூப்பரான பாசி பருப்பு அல்வா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக வந்து நார்மல் அல்வா விட இந்த அல்வா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அல்வா வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சிவா நியூட்ரிஷனல் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ